அவங்கள தான் அவங்கள பிடிச்சி கடுமையான நடவடிக்கை எடுத்தாதான் இதை கட்டுப்படுத்த முடியும். இதில் அனுப்புறேன் அதாவது அவர் ஆட்சியாளர்கள் தேர்தலுக்கு முன்பு ஒரு பேச்சு, தேர்தலுக்கு பின்பு வேறு பேச்சு. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பூர்ண மதுவிலக்கு படிப்படியாக நாங்கள் கொண்டு வருவோம்னு இருக்கு. இதுக்கு முந்தைய தேர்தல் அறிக்கையில் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை, நாங்கள் ஆட்சிக்கு வந்து போடுகின்ற முதல் கையெழுத்து தமிழ்நாட்டில் பூர்ண மதுவிலக்கு. அப்போது ஒரு அரசியல் கட்சி மக்களை அணுகி வாக்குக்காக மட்டும்தான் மக்களை அணுகிறதா? நீங்கள் சொல்கிறீங்க அவங்க சொன்ன காரணம் நாங்கள் மக்கள் இல்லைங்களை தோக்கடிச்சிட்டாங்கன்னு. அப்போது ஓட்டுக்காக தான் அரசியல் நடத்துகிறீங்களா? நீங்கள் இந்த பெண்களை காப்பாற்றக்கூடாது, இளைஞர்களை காப்பாற்றக்கூடாது. பெண்கள் எவ்வளோனா தாலியாக இருக்கலாம், இளைஞர்கள் குடித்து நாசமாக போகலாம். இதே கனிமொழி அவர்கள் தானே எத்தனை போராட்டம் நடத்தினார் மதுவிலக்குக்கு எதிராக. ஏன் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்களே, ஏன் அவர் வலியுறுத்துறது? அவங்களும் ஒரு பெண் தானே. தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான குடும்பங்கள் நாசமாகிட்டு போயிட்டு இருக்குல்ல. இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. மதுவால் இந்தியாவிலே அதிக சாலை விபத்துக்கள் நடக்கிற மாநிலம் தமிழ்நாடு. மதுவால் இந்தியாவிலே அதிக மனநிலை பிரச்சனைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. கேரளாவுக்கு முந்திக்குச்சுமா தமிழ்நாடு, காரணம் மது. இந்தியாவிலே அதிக தற்கொலை இறப்புகள், அதற்கு முக்கிய காரணம் மது. இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனை இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. லிவர் சிரோசிஸ்லேருந்து ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன், அதுக்கு காரணம் மது. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் மது விட்டு தான் ஆட்சி செய்யணுமா? இதை விட ஒரு கேடு வேறு எதுவும் கிடையாதா? இதை விட ஒரு அசிங்கம் வேறு எதுவும் இல்லை இருக்கா? எங்களுக்கு மது இல்லைனா நாங்கள் ஆட்சியே செய்ய முடியாது, எங்ககிட்ட காசே இல்லைன்னு. அப்போ உங்களுக்கு ஆட்சி செய்கிற தகுதி கிடையாது, அவ்வளோதான். மது வச்சு தான் நாங்கள் ஆட்சி செய்வோம், இல்லைனா எங்களால் ஆட்சி செய்ய முடியாதுன்னா அப்போ உங்களுக்கு தகுதி திறமை இல்லாதவர்கள் நீங்கள்.